வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க, அதாவது இந்த 142 வருடங்கள் கழித்து ஒரு அதிகபட்சமான வெப்பம் இந்த ஜூலை மாதத்தில் இந்த உலகத்தில் இந்த பூமியில் பதிவாயிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ப முடியுதா? அந்தளவுக்கு ஒரு பருவநிலை மாற்றம் மாறியிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்க விஞ்ஞானிகள், அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது போக இந்த பருவநிலை மாற்றத்தால் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். கனடாவில் தீ, துருக்கியில் தீ, ஜப்பானில் இப்போ இந்த பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடியில் கூட ஜப்பானில் வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, சைனாவில் வெள்ளம் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் வெள்ளம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பருவநிலை மாற்றத்தால் நிகழ்ந்திருக்கு. இந்த ஐபிசிசி ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போன வாரம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து பருவநிலை மாற்றத்துக்காக மனித குலத்திற்கு ஒரு பெரிய அபாய சங்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு மனித குலத்துக்கே ஒரு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்ன, இப்போ என்ன தான் நம்ம பண்ணணும், இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தான் இந்த நாடுகள் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் என்ன தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய இண்டிவிஜுவல், நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் நம்மளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதற்கொண்டு நம்ம இதில் பேச போகிறோம். அது போக நீங்கள் இதில் இந்த ஃப்ளட்டு ரிலேட்டடான இந்த வீடியோஸையும் நீங்கள் இதோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க என் கூட சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேயா? இப்போ என்னதான்ப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து 142 வருடங்களாக நாம் இந்த வானிலையை ஆய்வு செய்து மலையளவு வெப்பம் அனைத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது இந்த மனித சமூகம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 142 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் முதன் முதலாக அதிகபட்ச வெப்பநிலையை இந்த ஜூலை மாதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள், வானிலை ஆய்வாளர்கள். அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டுருக்கு. இப்போ வெப்பம் வந்து அதிகரித்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் முக்கியமாக நாம் வாழக்கூடிய இந்த ஆசிய கண்டத்தில் வந்து இப்போ அதிகமான வெப்பநிலை இந்த 142 வருஷம் கழித்து பதிவாயிருக்குன்றாங்க. அதாவது இந்த ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து இதே மாதிரி வெப்பநிலை பதிவாயிருக்குன்றாங்க. ஆனால் அதிலிருந்து இப்போ அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அந்த 2010 பதிவானது, அதுக்கப்புறம் 2017-18 வந்து இந்த மாதிரி வந்தது. ஆனால் அது சமநிலை ஆயிடுச்சு. இப்போ அதை விட அதிகமாக 0.01 டிகிரி வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஓன்லி ஆசியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. செம ஹாட் மச்சி அப்படின்னு சொன்ன மாதிரி செம ஹாட்டாக இருக்குது. எல்லோரும் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசியிருக்க இந்த நிமிஷத்தில் கூட பருவநிலை மாற்றத்தால் ஜப்பானில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவை சேர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜப்பானில் ஃப்ளட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு காரெல்லாம் அடித்து தள்ளி கீழே போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு வந்து ஜப்பானில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 142 வருஷத்தில் அதிகமாக ஒரு வெப்பநிலை வந்திருக்கு, அதாவது பருவநிலை மாற்றம் வந்து நிறைய மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மனித குலத்திற்கே ஒரு அபாய சங்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சொல்கிறாங்க. இப்போ ஜப்பானில் ஏற்பட்ட அந்த வெள்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய பேர் மக்கள் வந்து வாழ்வதற்கிடமில்லாமல் தன்னுடைய வீடுகளை விட்டு இழந்து வெளியில் போயிட்டுருக்கிறாங்க. அதுபோக 150 ட்ரூப்ஸ், அரசு வந்து 150 ட்ரூப்ஸை இறக்கி, களத்தில் இறக்கி அவங்க மக்களுக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்தளவுக்கு இந்த வெப்பநிலை மாற்றத்தால், பருவநிலை மாற்றத்தால் இப்போ வந்து இந்த பேசிக்கூடிய எந்த நிமிஷத்தில் ஜப்பானில் இந்த வெள்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதே நிமிடத்தில் சைனாலையும் பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்தில் வந்து ஒரு 12 பேர் முதல்ல மாட்டியிருந்தாங்க. 2 பேர், ஒருத்தர் இறந்துட்டார், மிச்சம் நிறைய பேர் மாட்டிகிட்டு உள்ளே இருக்காங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஒரு டீம் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். உண்மையிலேயே பருவநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சைனாவில் ஃப்ளட் ஆகி, அதாவது ஒரு நிலக்கரி சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கத்துக்குள்ளே நிறைய பேர், ஒரு 21 பேர் உள்ளே விழுந்துட்டாங்க. ஸோ அந்த 21 பேரை காப்பாற்றுறதுக்காக ஒரு பயங்கரமாக வந்து அதில் இருக்கக்கூடிய பம்பிங் வாட்டரெல்லாம் வெளியேற்றி அந்தளவுக்கு வந்து சைனாக்காரங்க ஒர்க் பண்ணி அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து மீட்பதற்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள்.
அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கனடாவோட தீ, கனடாவில் எந்த அளவுக்கு இந்த காட்டு தீ பரவுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கனடாவில் வந்து அங்கங்கே வீடுகள்லாம் எரிஞ்சுது, அந்தளவுக்கு காட்டு தீ பரவியிருக்கு. அதே மாதிரி துருக்கியிலையும் தீ பரவியிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் தீ பரவி அது ஓரளவுக்கு இப்போ தான் மட்டுப்பட்டுருக்கு. அந்தளவுக்கு இந்த உலகம் மாறி இருக்குது. அதையும் பாருங்கள், கனடாவில் எரியக்கூடிய காட்டு தீ இது வந்து உண்மையிலேயே கனடாவில் அந்தளவுக்கு காட்டு தீ எரிஞ்சுது பாருங்கள். இதுதான் கனடாவில் எரியக்கூடிய காட்டு தீ. நான் வந்து ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்தளவுக்கு கனடாவில் வந்து காட்டு தீ எரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அது ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல பாருங்கள். டர்க்கியில் எரியக்கூடிய காட்டு தீ, அதாவது இந்த 2021 வந்து பார்த்திங்கன்னா கனடா குளிர் பிரதேசம் அங்கேயும் தீ எரிஞ்சுது, அதே மாதிரி இப்போ வந்து டர்க்கியிலையும் தீ எரிஞ்சுது. வெள்ளம், ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் காட்டு தீ, ஒரு பக்கம் மழை, எல்லாமே வந்து சேர்ந்து இந்த இயற்கை வந்து இப்போது நம்ம மனித குலத்தை வந்து அழித்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் தாண்டி நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தால் மேற்கு வங்காளத்தில் அங்கேயும் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வெள்ளம். அந்த வெள்ளத்தில் மக்கள் வந்து தங்களுடைய வீடுகளை விட்டு எப்படி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுபோக நம்மளுடைய இமாச்சல் பிரதேசத்தில் நிலச்சரிவு ஆகி அங்கேயும் ஒரு 10 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தில் நம்மளுடைய இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் ஏற்பட்ட வெள்ளம், மக்கள் வந்து இருக்க இடம் இல்லாமல் அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நிறைய மக்கள் வந்து தன்னுடைய வீடுகளிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய குடியமர்த்தல், அதாவது அவங்க வாழ்ந்த வீட்டிலருந்து அந்த வீட்டில் உள்ள உடைமைகளெல்லாம் விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்கு நம்மளுடைய மனித குலம் வந்து மாறியிருக்கு. பருவநிலை மாற்றத்தால் இந்த பூமி வந்து மிகப்பெரிய சிக்கலை இப்போது எதிர்கொண்டுள்ளது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த புவியினுடைய வட அரைக்கோளம் அப்படின்றாங்க. நம்ம அந்தளவுக்கு ஜியாகிரஃபிலாம் படிக்கலாம், இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய புவியோடைய வட அரைக்கோளம் அப்படிங்கிறதுல இப்போ வந்து 1.54 டிகிரி வெப்பம் வந்து அதிகமாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசியா கண்டத்தில் இந்த 2021 இந்த ஜூலை மாதத்தில் அதிகமாக பதிவாயிருக்கு அப்படின்றாங்க. அதுவும் வந்து முதல் முறையாக பதிவாயிருக்குன்றாங்க. ஐரோப்பாவில் இது 2வது முறையாக பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் இந்த உலக அளவில் புயலுடைய எண்ணிக்கையும் இந்த ஜூலை மாதத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புயல்களுடைய, இப்போ நம்மளாம் புயலுக்கு பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் அவங்க கணக்கிடுவாங்க. ஸோ புயல்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. உண்மையிலே இந்த ஐபிசிசி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாற்றங்களை வந்து நம்ம இன்னும் ஒன்றுமே செய்ய முடியாது, இதை மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம நிறைய இன்னும் பழைய காலத்துக்கு திரும்பி போகணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றாங்க. கார்பன் உமிழ்வது வந்து பார்த்திங்கன்னா குறையணும் அப்படின்றாங்க. அதாவது கரியமில வாயு, இப்போ நம்மளுடைய கரியமில வாயு கார்பன் வந்து அதிகமாக வெளியேற்றக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. அமெரிக்கா 1வது இடத்துல, சீனாவும் 1வது இடத்துல இருக்குது. இப்போ வந்து இந்தியா வந்து இந்த பாரிஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 2050 இந்த கார்பன் வெளியிடுறதை வந்து நாங்கள் வந்து ஜீரோவாக மாற்றுவோம் அப்படிங்கிறத இந்தியா தெரிவிச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா தொழில் புரட்சி நடந்ததுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அதனால் எந்தளவுக்கு முடியும் அப்படிங்கிறதுல நம்ம நாட்டை விட சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்படி இருக்கும்போது சைனா வந்து 2060 வரைக்கும் நாங்கள் வந்து டைம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி 2060 வரைக்கும் டைம் கட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் இருக்குது. இந்த வெப்பச்சலனம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து வெப்பச்சலனம், வெப்பமழை, மழைப்பொழிவு எல்லாமே அதிகமாக இருக்கும், புயல் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு கூடிய இந்த விஷயம் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய பேரழிவு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பேரழிவுனா சாதாரண பேரழிவு கிடையாது, அதை விட 3 மடங்கான பேரழிவு அப்படின்றாங்க. 30 வருடங்களில் கடந்த இந்த 30 வருடங்களில் 3 மடங்கு பேரழிவை இந்த மனித சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை விட காமெடி என்ன அப்படின்னா, இப்போ இந்தியா, அமெரிக்கா, சீனாலாம் வந்து கார்பனை வெளியேற்றுது. இப்போது அழியக்கூடிய பட்டியல், ஏதாவது நாடுகள் தீவுகள்லாம் அழியும் பாருங்கள், இந்த அழியக்கூடிய பட்டியலில் நம்மளுடைய சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற நகரங்கள் 2050 நீருக்குள்ளே மூழ்கிரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாலத்தீவு இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து அந்த நாட்டோடைய அதிபர் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள்லாம் கார்பன் வெளியிடுறீங்க, நாங்கள் வந்து எல்லாம் இயற்கையை பாதுகாக்கிறோம், அப்படி பாதுகாத்து உங்களுக்கு பதிலாக நாங்கள் சாக வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து இப்போது மாலத்தீவு வந்து ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. அதுபோக இந்த 2000 மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வெளியிட்ட
அந்த கரியமில வாயுவினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2400 பில்லியன் டன் அளவுக்கு மனிதர்கள் வந்து இந்த கரியமில வாயுவை வெளியேற்றியிருக்கிறாங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த மனிதர்கள் 40 பில்லியன் டன் கார்பன் அளவை வந்து மனிதர்கள் வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம இன்னும் மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதாவது இன்னும் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்றால் நாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இந்த லைட் ஆஃப் பண்ணுறது, அதை மாதிரி தண்ணீரை வந்து லாக் பண்ணுறது, அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா மரம் நடுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இந்த கரியமில வாயு அப்படிங்கிறது கார்பன் வந்து குறையும். இல்லை அப்படின்னா நம்ம அழிவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகம் கண்டிப்பாக அழியும், அதில் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி. இதுதான், எந்த கடவுளையும் இந்த மனித சமூகத்தால் காப்பாற்ற முடியாது, இயற்கை தான் கடவுள் என்பதை கூறி இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். இதை அனைவரிடமும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.